அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. 100 டேஸ் 100 கொஷின்ஸில் நம்ம சந்திக்கிறோம். நம்ம செஞ்சு கொண்டு இருக்கிற 2022 9வது எஸ்ஏ கேள்விட இ பார்ட். ரைட், தூரம் எக்ஸா காண்றதுக்கு முதல்ல நான் வரைகிற படத்தை நீங்கள் அழகாக பாருங்க. அந்த படம் விளங்கினா உங்களுக்கு தூரம் எக்ஸ் விளங்கும், இல்லைன்னா விளங்கும். ஆனால் சொல்லியே சொல்கிறேன், ரைட். ஏபி தானே தம்பி, ஏனியை வரைகிறேன். ஏன்னா இப்படி வச்சுக்கொண்டு செஞ்சால் ஒன்றுமே விளங்காது, அதனால் நான் இப்படி வரைந்து செய்கிறேன். ரைட், இந்த இடத்துல நான் சொல்கிறேன் தம்பி ஏ, இந்த இடத்துல நான் சொல்கிறேன் பி. இப்போ புள்ளி ஏ எடுத்தா நல்லா பாருங்க. புள்ளி ஏ இப்ப எப்படி ஏனிய தம்பி நான் கிடையா வச்சு யோசிக்கிறேன். புள்ளி ஏ எடுத்தீங்கன்னு சொல்லுனா இந்த ஏல தம்பி ஏனியோட 60 பாகல யாரு தாக்குது? எஃப் தாக்கு. எனவே நான் என்ன பார்க்கணும் தம்பி? இப்படிதான் பார்க்கணும். ஏனிலிருந்து 60 பாகல யாரு தாக்குது? எஃப் வந்து தாக்குது. இதே ஏனில இருந்து 60 பாகல, இதே நேரம் தம்பி இங்க 30 பாகல யாரு தாக்குது? ஆர் வந்து தாக்குது. இது விளங்கிட்டா? இது விளங்கிட்டா? ஓகே, இது சிம்பிளா விளங்கி இருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன். ஐடியா கிளியர் தானே? இப்ப தம்பி அடுத்தது மனிதன் இறங்கினதான தம்பி, மனிதன் எவ்வளவு தூரத்தில் தான் கேட்கிறேனா? சோ இந்த 150, இந்த 150 சொல்லி சொல்றது. இப்ப கொஞ்சம் பாருங்க, இந்த எஃப குறிச்சாச்சு தானே, அதால எஃப கொஞ்சம் அழிக்கிறேன். ஏன்னா எல்லாரும் இருந்தாலும் கஷ்டம், எல்லாம் இருந்தாலும் கஷ்டம் தம்பி. எஃப் மாறம் குறிச்சிட்டோம், அப்போ எஃப்ஐ மாற கொஞ்சம் அழிக்கிறேன். ரைட், லெட் டிஸ்ட்ரக்ட் ஆகும். ஓகே, ஸோ இப்போ பாருங்க தம்பி, இந்த 150 அப்படியே நான் கல் இழுக்கிறேன். இதை எப்படி தாள் எங்கன்னா 90ண்ணா, எங்கன்னா 150 நியூட்டர் எங்கன்னா என்ன கோணம்? இது 60, இது 90ண்ணா, இது 30 பாகை. எனவே அடுத்த ஸ்டெப் நான் செய்யணும் தம்பி, 30 பாகையில் யாரை குறிக்கணும்? இந்த 150 குறிக்கும். அது எவ்வளவு தூரத்துல? ஏனிட நிறைதானே தம்பி அது. எனவே ஏனி வந்து 3 மீட்டர்னு சொல்லி சொன்னால் சரியாக 1.5 மீட்டர்ல அவர் தொழிற்படு. சோ இப்படி யாரு தொழிற்படுற? 150 நியூட்டர். இங்கே என்ன கோணம்? 30 பாகை. இந்த ஐடியா கிளியரா? இந்த ஐடியா கிளியரா? இப்ப இதையும் அளிக்கிறேன், எல்லாரும் இருந்தா கஷ்டம். இப்ப 600 அப்படியே கேள் இழுக்கிறேன் பாருங்க. இந்த 600 அப்படியே கேள் இழுக்கிறேன், இதையும் நீற்று. இங்கே 90 இல்லையா? இங்கே 600, ஓகே, 90 இல்லையா? எனவே இங்க என்ன கோணம்? 30 பாகை கோணம். சோ இங்கிருந்து 30 பாகை கோணத்துல தம்பி யார தொழிற்படணும்? சேம் 30 பாகை கோணத்துல யார தொழிற்படணும்? 600 நியூட்டன் தொழிற்படும். விஷயம் விளங்குறா இல்லையா? ரைட், இப்ப தம்பி அவதானம் தேவை. எக்ஸ் சொல்லி சொல்றது எங்க இருந்து? எங்க இந்த ஏல இருந்து பிடிச்சி எங்கின வரைக்கும் இருக்கிற இந்த தூரத்தை தான் அவர் எப்படி சொல்றாரு? எக்ஸ் சொல்லி சொல்ற விளங்குது, விளங்குது. ஓகே, இதை விளங்கிக் கொள்ளேலும். நெக்ஸ்ட், அடுத்த தம்பியை நான் மூவ் பண்றேன். இது 60ண்ணா, இங்க எத்தனை பாகை? என்ன கோணம்? ஜெட் மாதிரி இருக்குது. எனவே அது 60ண்ணா, இதுவும் 60, ஒன்று விட்ட கோணம். இப்ப எனக்கு சொல்லிலும் பீல வச்சு என்ன செய்து தம்பி? பீல வச்சு என்ன செய்து? இந்த இடத்துல எங்க 60 பாகை கோணத்துல யாரு தொழிற்படுது? ஒரு 300 நியூட்டன் விசை தொழிற்படு. படத்தை வரைங்க, ஃபர்ஸ்ட் படத்தை வரைங்க தம்பி. ஓகே, ஃபர்ஸ்ட் இந்த படத்தை வரைங்க, அதுக்கு பிறகு சில சில மாற்றங்கள் செய்யணும். வீடியோ அப்படியே நிறுத்திட்டு படத்தை வரைஞ்சிட்டு இப்ப பாருங்க. சரி, இப்ப நான் பேச போறேன் பாருங்க தம்பி. இந்த ஏணி வந்து மேல போகவும் இல்ல, கீழே வரவும் இல்ல, அப்படியே நிலையா நிற்கு. எனவே இந்த இடத்துல எப்புள்ளி பற்றியும் விளையுள் விசை திருப்பம் பூச்சியமாக இருக்கும். எனவே நான் சொல்றேன் தம்பி, புள்ளி ஏ பற்றி இந்த திசையில விளையுள் விசை திருப்பம் பூச்சியம். புள்ளி ஏ பற்றி விசை திருப்பம் பூச்சியம்.
எனவே புள்ளியை பற்றி ஒவ்வொரு விசை திருப்பத்தையும் நான் சொல்றேன். விசை திருப்பத்துக்கு என்ன சமன்பாடு தம்பி? விசை திருப்பத்துக்கு என்ன சமன்பாடு சொல்லுங்க? விசை தர விசை தொழிற்படும் புள்ளியில் இருந்து விசைக்கு இருக்கிற செங்குத்து தூரம். நல்லா அவதானிச்சு கொள்ளுங்க. இப்ப நான் இங்க செய்ய போற வேலை தான் பாருங்க தம்பி, நான் வாரன் கதைக்கு ஏ பற்றி விசை திருப்பம் என்ன சொல்லி எடுக்கிறேன். என்ன இப்படித்தானே தம்பி ஏனி சுத்தி விழப்போகுது? எனவே இது என்ன சொல்லி? வளம் சொல்லி விசை திருப்பம். வளம் சொல்லிக்கு யாரெல்லாம் சப்போர்ட்டோ அவங்க எல்லாம் பிளஸ் சொல்லி வரும், யாரெல்லாம் வளம் சொல்லி எதிர்க்கிறோ அவங்க எல்லாம் மைனஸ் சொல்லி வரும். இப்ப பாருங்க தம்பி, இந்த இடத்துல இந்த எஃப் நாங்க கருதி பிரயோசனம் ஈரா எனக்கு சொல்லும். இந்த எஃப் ஆல் என்ன சரி பிரயோசனம் ஈரா தம்பி? எஃப்ன்றது 100,000 நியூட்டன் வைங்களே, எஃப் நான் சும்மா சொல்றேன் தம்பி, 750 சரி, எஃப்ன்ற 300 நியூட்டனாக இருந்ததுக்கு வேல் இல்ல, 7 இருந்து எவ்வளவு தூரத்துல நிக்குது? 0 மீட்டர்ல நிக்குது. எனவே இங்க விசை திருப்பம் என்னதான் மாறப்போகுது? எஃப் தர 0 மீட்டர். ஐடியா விளங்குற? அப்ப எழுதி காட்டணுமா? அதை எழுதி காட்டணுமா? தேவையில்லை. அப்ப இந்த எஃப் ஆல் எந்த பிரயோசனமும் இல்லை. ஏண்டா தம்பி? செங்குத்து தூரம் இருந்தா தான் பிரயோசனம் இருக்கும். ஐடியா விளங்குற? எனவே இந்த எஃப் ஆல் எந்த பிரயோசனமுமே இல்லை. அப்ப பிரயோசனம் இல்லாத எஃப் வச்சுட்டு நான் என்ன செய்ய, நீங்க என்ன செய்ய, அழிச்சு போட்டு. ஏன்னா அவர் அந்த புள்ளிலே நிக்குது, ஏலே நிக்குது. அப்ப எஃப் தர இதை நீங்க பிரிச்சு 90 எடுத்தாலும் சரியா 7 தான் நிற்கும். அதனால இந்த எஃப்ல பிரயோசனம் இல்லை. இந்த 6 பிரயோசனம் இருக்குதான், அவர்லையும் பிரயோசனம் இல்லை. ஏன்னா அவர் 6 நிற்குது, 7 நிற்குது. நாங்க சுத்த போறதே ஏ பிடிச்சுதான், அவர் 7 நின்று கொண்டிருக்கிறார். அப்ப அவரால் பிரயோசனம் இல்லை. பிரயோசனம் இல்லாத ரெண்டு பேரையும் அழிச்சிட்டேன். இப்ப நீங்க இவரை பிரிச்சா தம்பி, இவரை 2 மாதிரி பிரியும். ஒன்று இவருடைய கிடைக்கூறு, அடுத்து இவருடைய நிலைக்குத்து கூறு. எங்களுக்கு யாருல தம்பி வேலைக்கு? இவட்ட கிடைக்கூறு. தம்பி ஒரு கோலம் இப்படி தள்ளுறதால விசை திருப்பம் ஏற்படுமா? இல்ல, அந்த கோலம் இந்த சுழல்ற மாதிரி திருப்புறதாலதான் விசை திருப்பம் ஏற்படும். எனக்கு தேவை செங்குத்து தூரம். எனவே நான் இந்த இடத்துல தம்பி இந்த 150 நான் இங்க நிலைக்குத்தாக பிரிச்சா என்ன தீட்டா? வீடியோ நிப்பாட்டோருக்கு எழுதி பாருங்க, நீங்க செய்யற சரியாண்டு, நீங்க செய்யற சரியான வீடியோ அனுப்பாட்டோருக்கு எழுதி பாருங்க. எழுதிட்டீங்க? இப்ப பாருங்க நான் செய்யறேன் தம்பி, இந்த 150 நான் இப்படி பிரிச்சா கொஸ் 30, 150 கொஸ் 30. ஆனா எனக்கு இதால எந்த விதமான லாபமும் இல்லை. ஏன் இப்ப இதால தம்பி விசை திருப்பம் ஏற்படவே இல்ல? ஆனா இவரை நான் இங்க பிரிச்சா தம்பி இதால விசை திருப்பம் ஏற்படும். சோ நான் இப்ப என்ன செய்யணும் சொல்லு சொன்னா, இவர்த கிடைக்குறை விட்டு போட்டுட்டு நான் நிலைக்குத்து கூற கன்சிடர் பண்ணணும். நிலைக்குத்து கூற கன்சிடர் பண்ண போனா எப்படி தம்பி வரும்? 150 நியூட்டன். கோணத்தின் பக்கமா பிரிக்கிறேன், கோணத்துக்கு எதிராகவா பிரிக்கிறேன்? கோணத்துக்கு எதிராக பிரிக்கிறேன். சோ 150 கோணத்தை எதிர்த்தா சைன் 30 பாகை கோணத்தை எதிர்த்து பிரிச்சிருக்கேன். அதே மாதிரி நீங்க எங்க செஞ்சு பாருங்க தம்பி, எங்க எப்படி வரும் நீங்க செஞ்சு பாருங்க. இந்த 600 எந்த பிரயோசனமும் இல்லை. ஏன் பிரயோசனம் இல்லை? இப்படி வச்சுக்கணும்னு செய்யலாம். அதை கூறுகளாக பிரிச்சா தான் எங்களுக்கு கேள்வி பிரயோசனமா அமையும். கிடைக்கூறால பிரயோசனம் இல்லை. ஏன்னா அவர் இப்படி தள்ளுது. ஒரு நட்ட கலட்ட சென்னா தம்பி சுத்தணும். நட்ட கலட்ட சென்னா நட்ட தள்ளினா சரியா விளங்குறா? சோ 600 கோணத்துக்கு எதிரில் பிரிச்சா சைன். அப்ப 600 என்ன தீட்டா? சைன் 30. ஓகே, இப்ப இந்த 300 கிடை நிலை குத்துன்னு பிரிக்கிறது. இவட்ட யாரு தம்பி எனக்கு தேவை? இவட்ட நிலை குத்து தான் தேவை. 300 நியூட்டன் தம்பி, இது 60 பாகை. அப்ப எதிரில் பிரிச்சா என்ன? 60. கோணத்தின் பக்கம் பிரிச்சா கொஸ் 60, கோணத்தை எதிர்த்து பிரிச்சா சைன் 60. மாத்தி சைன் 30 போட்டுருல, சின்ன பிள்ளைகள் இல்லையே. ஓகே, சோ சைன் 60 பாகை. இதையும் அழிச்சு விட்டுரு, தேவையானதெல்லாம் கிடைச்சிட்டு. தம்பி இப்ப நான் மார்க் பண்ண போறேன் பாருங்க. புள்ளி ஏ பற்றி என்ன சொல்லி? வளம் சொல்லி விசை திருப்பம். 150 நியூட்டன் தர, 150 நியூட்டன் சைன் 30 பாகை இன்டூ
இங்கிருந்து எவ்வளவு தூரம்? தம்பி டோட்டலா ஏணி எத்தனை மீட்டர் நீளம்? ஏணி எடுத்தோம் சொல்லி சொன்னான். அதுட அரைவாசில தானே தம்பி இவருடைய நிறை தொழிற்படும் பாருங்க. எனவே பாத்துட்டீங்க, சோ எப்படி வரும்? 150 நியூட்டன் சைன் 30, இங்கிருந்து இங்க எவ்வளவு தூரம் தம்பி? உன்னோடைய மார்க் பண்றேன். இங்கிருந்து இங்க எவ்வளவு தூரம்? 1.5 மீட்டர். சோ 1.5 மீட்டர். அடுத்தவர் நாங்க இவர் போவோம். இது தம்பி வலம் சுலுக்கி சப்போர்ட் பண்ணுமா, இடம் சொல்லி சப்போர்ட் பண்ணுமா? செஞ்சு பாருங்க. இப்படி பேனையை வச்சுட்டு இப்படி வந்தா வலம் சொல்லியா இடம் சொல்லியா? 600 ஆடு. இப்படி வச்சுட்டு 600 கீழே இருக்குதுனா அப்ப வலம் சுலுக்கி சப்போர்ட் பண்ணுது. எனவே சப்போர்ட் பண்ணா பிளஸ் 600 நியூட்டன் தர என்ன 30 சைன் 30. நெக்ஸ்ட் அடுத்தவர் இவரு தம்பி பாருங்க, வலம் சுலுக்கி சப்போர்ட்டா எகெயின்ஸ்ட்ன்றத பாருங்க. யாரு? 300 சைன் 60 இதானே தம்பி கோல். இந்த 150 சைன் 30 இப்படி, அப்ப சப்போர்ட். 600 சைன் 30 இப்படி, அப்ப நாங்க போட்டு அந்த சுழியின் பக்கம் வருது. ஆனா அவர் என்ன? அடுத்த பக்கம். அப்ப அவர் இடம் சுலுக்கி தான் சப்போர்ட். எனவே நம்மட வலம் சுலுக்கி எகெயின்ஸ். சோ மைனஸ் 300 நியூட்டன் இன்டு என்ன செய்யணும்? நான் தூரம் போடணுமே, தூரம் போட மாட்டேன். இவரு என்ன தூரத்தை நிக்கிறாரு? இவர் என்ன தூரம் தர? இவர் நிக்கிறது எக்ஸ் தூரம், எக்ஸ் மீட்டர். விளங்குறா? ரைட். பிளஸ் அடுத்தவர் இவர் சப்போர்ட்டா எகெயின்ஸா? இவரே எகெயின்ஸ்ட். சோ மைனஸ் தம்பி 300 நியூட்டன் தர சைன் 60 பாகை எவ்வளவு தூரத்துல? மொத்த ஏணியும் இவருக்காக நிக்குது. எனவே மொத்த ஏணியும் என்று சொல்லி சொன்னா எத்தனை மீட்டர்? 3 மீட்டர். ஏன்னா இங்க இருந்தாங்க 3 மீட்டர். ஐடியா விளங்குறா? இப்ப நான் சுருக்கிறேன் பாருங்க தம்பி. 150 நியூட்டன் சைன் 30 ஹாஃப் இன்டூ 1.5 மீட்டர் பிளஸ் எங்க எடுத்தால் 600 நியூட்டன் இன்டூ சைன் 30 ஹாஃப் இன்டூ எக்ஸ் அதை பிரக்கெட்லேயே போட்டுருக்கு. இவரை தான் நான் காணணும் கடைசியா. மைனஸ் 300 நியூட்டன் சைன் 60 சொல்லு சொன்னா வர்க்க மூலம் 3 கீழே 2 தர 3 மீட்டர். எங்க ஏ பற்றிய விசை திருப்பம் என்ன? பூச்சி. இப்ப நான் உங்களுக்கு தர வேலை என்னான்டா, இதை தீர்த்து ஃபைனல் ஆன்சரை கமெண்ட்ல சொல்லுவோம். ஓகே, மோஸ்ட் ப்ராபபிளி ரிப்ளை பண்ணுவேன். ஓகே, அதனால ஃபைனல் ஆன்சர் என்ன செய்யற? கமெண்ட்ல சொல்லுவோம். இதான் உங்களோட வேலை. தம்பி கேள்வி என்ன செய்யற? ப்ராப்பர்லி ஒவ்வொரு வேர்டாக நீங்க பார்க்கணும், அதான் தீர்வு. சரி, ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஒரு எஸ்ஏ கேள்வியை ஃபுல்லாக முடிச்சிடும். இன்ஷால்லா சந்திப்போம் அடுத்த 100 நாள் 100 கேள்விகள். அது வரைக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் வணக்கம். ஜஸாகல்லாஹு கைரன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். கட்டாயம் இந்த ஆன்சர் கமெண்ட் பண்ணப்படும். நான் அதை வச்சு தான் நான் முடிவெடுக்கிற. எத்தனை பிள்ளைகள் இதை செஞ்சு பார்க்குது, எத்தனை பிள்ளைகளுக்கு இது பிரயோசனமாக இருக்குது. தம்பி நீங்கள் பிரயோசனப்படுத்தலன்னா நான் இப்படி கஷ்டப்பட்டு செய்கிறதுல எந்த பிரயோசனமும் இல்லை. ஐடியா விளங்குறா? இதை நீங்கள் தம்பி எல்லாரும் இப்படி செய்யற இல்லையே, பிரயோசனப்படுத்தலண்டா என்ன வேலை இல்லை, நான் இப்படி கஷ்டப்பட்டு செய்யறது வேலை. அதனால திரும்ப சொல்றேன், கட்டாயம் இதுக்குரிய ஆன்சரை கீழே கமெண்ட் பண்ணு, நான் கட்டாயம் பார்ப்பேன். ஓகே. ஸோ அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் வணக்கம்.